தீபாவளி ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம் மந்த்ரா கடலை எண்ணெய் தான் தினமல நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சென்னை திருவெற்றியூர்ல மாமூல் தர மறுத்த பெண் வியாபாரிய ரவுடி ஒருவர் வெட்டி கொலை செய்திருக்கிறார் உலகமே வியக்கும் வகையில் சட்டம் ஒழுங்கு திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தலைவர்கள் அனைவரும் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம் எங்க பார்த்தாலும் ஒரே திராவிடமா இருக்குங்க விடுதலை போராட்ட வரலாற்றே பல்கலைக்கழக பாடத்திட்டங்களை காணோம் ஆங்கிலேயர்களை போல்ற மாதிரி இருக்கு என்று ஆவேசத்தோடு இல்ல அமைதியாக சொல்லி இருக்கிறார் ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் மருத்துவரை கத்தியால் குத்தி படுகாயமடைய செய்த தன்னுடைய தாய்க்கு சிகிச்சை அளித்ததை விமர்சித்த ஒரு வாலிபர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல வகையான தகவல் வந்து கொண்டிருக்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கேட்டு போராட்டம் வரைக்கும் சென்றிருக்கு சம்பவம் வீரியமடைஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி போல சட்டமன்ற தேர்தலையும் திமுக உடைய எதிர்ப்பு கட்சிகள் தனித்தனியா பிரிஞ்சுன்னா தோல்வி அடைஞ்சிருவோம் அதனால அப்படிலாம் இருக்க கூடாதுன்னு தமாக தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் ஒரு புது வியூகம் வகுக்கிறார் என்ன வியூகம் பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி தான் கள்ளச்சாராயத்திற்கு பேமஸா இல்லை வாணியம்பாடி கலர் கள்ளச்சாராயத்துக்கு ஃபேமஸ் என்று டஃப் கொடுத்திருக்கிறது கள்ளச்சாராய விற்பனை படு ஜோராக நடப்பதாக தகவல் அதுவும் கலர் கலராக கோத்தகிரியில் அடிக்கடி ஏற்பட்ட மின்தடை அதைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் சிறுமிக்கு டார்ச் லைட்டில் சிகிச்சை கொடுத்த உலக அதிசயம் இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது கிண்டி பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையில் இன்னைக்கு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய டாக்டர் ஒருவர்கிட்ட சிகிச்சைக்கு போவது போல ஒரு வாலிபர் போயிருக்காரு மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து கடுமையாக குத்திருக்காரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு இடங்களுக்கு மேல பத்து இடங்கள்னு சொல்றாங்க கடுமையாக தாக்கப்பட்டிருக்காரு ரெண்டு பாட்டில் பிளட்டு ஏற்றப்பட்டிருக்கு டாக்டர் நலமாக இருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கு எதிர்கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மருத்துவரை போய் பார்த்திருக்காரு இந்த டாக்டர் ஏன் தாக்கப்பட்டார் அப்படின்றதுக்கு பல தகவல்கள் சொல்லப்பட்டாலும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக்கி இருக்கு அப்படிங்கிறதுனால மருத்துவர்கள் போராட்டத்தில் குதிக்க இருக்கிறார்கள் குதித்து விட்டார்கள் எஸ் அது எப்படிப்பட்ட போராட்டம்னா மேற்கு அந்த ஆர்ஜி கார் மருத்துவமனையில் அதுக்கு அதை மாதிரியான ஒரு போராட்டம் இருந்தாலும் கூட மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற அந்த மனக்குறை இப்பவும் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு ஆனா இந்த சம்பவத்துல பல்வேறு வகையான கருத்துக்கள் எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் முன்வைக்கப்படுது சிகிச்சை சரியா அந்த மருத்துவர் கொடுக்கல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தன்னுடைய தாய்க்கு அதாவது அதுக்கு சிகிச்சை அளிச்சு வந்த நிலையில அவங்க கிண்டி பன்னோக்கு உயர் மருத்துவமனைக்கு வர்றாங்க அங்கேயும் சிகிச்சை அளிக்கிறாங்க கீமோதெரபி கொடுக்கப்படுது மீண்டும் தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க மீண்டும் இன்னொரு தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க இதுதான் நடந்தது இப்போது அவங்களுடைய தாய் கிட்டத்தட்ட ஒரு கீமோக்கு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி நிறைய கீமோக்கள் ஒரு ரெண்டு மூன்று கீமோக்கள் கொடுத்ததுனால என்னுடைய தாயினுடைய உடல்நிலை பரவாயில்ல ஆனால் மூன்று மாதங்களாக இங்கு சிகிச்சை பெற்றும் என்னுடைய தாய்க்கு சரியான சிகிச்சையை நீங்க கொடுக்கல அப்படின்ற கோபத்தில் அவர் செய்திருப்பதாகவும் அந்த செலவுக்கான காசை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வாதம் செய்ததாகவும் தகவல்களாக சொல்லப்படுது உண்மையில என்ன அப்படிங்கிறது முழு தகவல் அரசு தரப்புல இருந்தும் காவல்துறை தரப்புல இருந்தும் வந்தால் மட்டும்தான் தெரியும் அந்த வாலிபரும் ஒரு இதய நோயாளி அவரும் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருக்கும் வந்திருக்கு அவங்களுக்கு சொல்லப்படுது மூன்று மகன்கள் மட்டும்தான் தாய் பேட்டி கொடுத்திருக்காங்க சிகிச்சை பெற்று வரக்கூடிய புற்றுநோயில் சிகிச்சை பெற்று தாய் பேட்டி கொடுத்திருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடிக்க பழனிசா அவர்கள் குற்றச்சாட்டம் முடிச்சிருந்தார் அரசு மருத்துவமனைகள் உயிருக்காக்கும் மருந்துகள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் முடிச்சிருந்தாங்க மாவதிய மருந்துகள் இல்லை மாசுபவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிச்சு எல்லாமே ஸ்டாக் இருக்கு பாம்பு கடிக்கு கூட சொல்லி இருந்தாங்க சோ இதனால மருத்துவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வைக்கிறோம் உண்மையான தகவலோ மற்ற செய்தியாக இல்ல கேள்வி முன்வைக்கிறோம் இப்போ இந்த விஷயத்திலுமே கூட அந்த வன்முறை நடக்காம ஒருவேளை நடந்திருந்தா வன்முறை நடக்காம இருந்திருந்தா அந்த மக்கள் அரசு மருத்துவமனை பத்தி வெளியில என்ன பேசியிருப்பாங்க நாங்க அரசு மருத்துவமனைக்கு போனோங்க அங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் ஆனா அங்க உடம்பு சரியாகல தனியார் மருத்துவமனைக்கு போனோம் கொஞ்சம் பணம் செலவாச்சு ஆனா அந்த தனியார் மருத்துவமனையில தரமான சிகிச்சை எனக்கு கொடுக்கப்படுது நான் சிகிச்சையில சரியாயிட்டேன் அப்போ தனியார் மருத்துவமனையினுடைய அந்த சிகிச்சை தரமா இருக்கு இது தரமா இல்ல அப்படின்ற கேள்விங்க ஏன் வைக்கப்படுதுன்னா தனியார் மருத்துவத்தை பார்த்து அந்த மருத்துவர் இந்த தகவல் சொல்லியிருக்காரு நீங்க கரெக்டான வீரியமான கீமோ கொடுத்துருந்தீங்கன்னா சரியா

நிதியிலிருந்து அவர்களாகவே வாங்கிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுமே அரசல் புருசாக செய்திகளாக வந்தது ஸோ இந்த விஷயமும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா எப்பயாவது ஒரு தடவை வெடிக்கும் போது தான் அந்த விஷயத்தினுடைய முழு விரியும் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கறதுனால பார்க்கப்படுது உடனே தினமலலில் செய்தி போட்டால் எல்லாமே திராவிட மலசுக்கு எதிராக தான் சொல்லுவாங்க அப்படின்றதுலாம் இல்லை அரசு மருத்துவமனைகளில் உள்ளபடியே எல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம முன் வைக்கிறோம் நேற்றைக்கு கிண்டி ஆளுநர் மாளிகையில் பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் அதாவது பேட்டில் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகள்லையுமே அந்த நூல் வந்து வெளியிடப்பட்டுச்சு அந்த நூலை வெளியிட்ட ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மேடையில் பேசினார் அவர் பேசினாலே பிரச்சனை தானே ஸோ அவர் பேசும்போது என்ன சொன்னார்னால் இந்த இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துடைய பாடத்திட்டங்களில் கூட திராவிட வரலாறு தான் அதிகமாக இருக்குது இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இல்லை இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுடைய பட்டியலை நான் கேட்டால் வெறும் முப்பது பேருடைய பட்டியலை கொடுக்குறாங்க நாகாலாந்து மாதிரியான சின்ன மாநிலங்களில் கூட நூறுலிருந்து ஆயிரம் பேருடைய பட்டியல் கொடுக்குறாங்க இது நியாயமாங்க எங்க பார்த்தாலும் இந்த அரிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனக்குறையை கொட்டிருக்கார் இதுக்கு இன்னொரு சான்றாக நான் என்ன சொல்லேன்னா சமீபத்தில் மிக சமயத்தில் நேற்று நடந்தது என்னன்னா நூற்றி எண்பத்து இரண்டு பேச்சாளர்களை திமுக பண்ணியிருக்கு அது என் உயிரின மேலான அதே தான் இப்போ என்னன்னா இவங்க எடுத்தது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேச்சாளர்கள் சோ அவ்வளவு பேச்சாளர்களும் பிரிப்பரேஷன் பண்ணுவதற்காக கருணாநிதி அவர்களுடைய அதெல்லாம் படி ஏன்னா அதை பேசினா தானே அவங்க பேச்சாளர்கள் எடுப்பாங்க இன்னொரு பெருமை என்ன நான் வெறும் பேசுறதுக்கு தகவல் அங்க இருக்கு இல்லையா எவ்வளவு சாதனைகள் பண்ணிட்டு சொல்லி ஒரு மிகப்பெரிய உலக போராளி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவரை கொண்டு போறாங்க இந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கான கவனிக்கப்பட்ட ஸ்வீட் பாக்ஸ்ல கொடுத்து என்ன பண்ணுவாங்க திராவிடத்தை பரப்புவாங்க அப்படின்றதான் சோ இது ஆளுநர் சொன்னதும் இந்த விஷயம் எந்த அளவுக்கு கீழே இறங்கி அந்த என்னன்னா பேஸ்மெண்ட் லெவலில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத சான்றாக அவங்க முன்னாடி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொன்று சொல்லியிருக்கிறார் அது என்னன்னா விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாறுலாம் மறைச்சிட்டு ஆங்கிலேயர்கள் புகழ்ந்தெல்லாம் எழுதுகிறாங்க பத்து லட்சம் இந்தியர்களுக்கு ஒத்துரிமையாக இருக்கணும் ஆங்கிலேயர்கள் நல்லவங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார் நியாயமான கேள்வி தானே இதை கேட்டவனா கோட் சேவை பற்றி பேசுவாங்க கோல் வாழ்க்கை பற்றி பேசுவாங்க சென்னை திருவெற்றியூரில் பழக்கடை நடத்தி வர்றாங்க கௌரி அப்படின்றவங்க அவங்கள வந்து நேற்று போய் மாமுல் கேட்டு பர்மா சேகர் அப்படின்றவர் இருக்காரு மாமுல் கொடுக்க மறுத்தனால அறிவாளை கொண்டு வெட்டி அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற கேள்விக்குறியாக இந்த பிரச்சனை இந்த கிண்டி டாக்டர் தாக்கப்படும் வரைக்கும் மிக பிரளயமாக பிரேக்கிங்காக இருந்தது ஆனால் அதற்கு பிறகு இந்த விஷயம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக சீர்குலைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது என்னதான் பண்ணுது தடுக்கவே முடியாது ஒரு மாமூல் கேட்குறதே தப்பு மாமூல் கேட்டு கொடுக்கல அப்படின்னு

அரசாங்கத்தின் மீதான கேள்வி கிணைகள் வருது இதற்கு என்ன அரசு பதில் சொல்ல போகுது அப்படின்றதா ஒரு பயமா இருக்கு அச்சமா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்த பார்க்கும்போது நமக்கே வந்து பீதியா இருக்கு ஐயோ இப்படியெல்லாம் நடக்குதே நம்ம பேசாமல் நூறுரூவா மாமூல் தானே கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி கூட பயம் வரும் ரவுடிகள் வந்து இந்த ஆட்சியை தலையெடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது அப்புறம் என்கவுண்டர் வேற வருது விட்டுட்டு இந்த மாதிரி வெற்ற வரைக்கும் விட்டு வேடிக்கை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க போய் நான் என்கவுண்டர் பண்ண போறேங்கிறது நியாயமா உள்ளபடியே உள்ளா இருந்து சட்டம் ஒழுங்க பேணி பாதுகாக்கணும் தமிழ்நாட்டுல வாழக்கூடிய மக்கள் நிம்மதியா வாழணும் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடணும் அதுக்கான பாதுகாப்பு அரசு கொடுக்கணும் அது என்னுடைய கடமை அப்படின்னு அவங்க நினைச்சா மட்டும்தான் முடியும் அப்போதைக்கு ஏதோ ஒரு ரவுடியை கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணிட்டு பதில் சொல்ற விதமா நீங்க சென்னை சொல்லிட்டு ஒரு நியூஸ் வர்றது மட்டும் தேடி கொள்வதற்கான அரசாக இருக்குது ஆற்றாமை தான் இருக்கு வாக்களித்தமே எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை மக்கள் கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்த எல்லா கட்சி கூட்டணிகளும் அதாவது ரெண்டு கட்சி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி ரெண்டுமே தோல்வி தான் சந்தித்தாங்க ஆனாலும் கூட திமுக வாங்கிய வாக்குகளை விட அவங்களுடைய வாக்குகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ரெண்டு பேரும் ஒருவேளை சேர்ந்து இருந்தாங்கன்னா ஒருவேளை நல்ல வாக்குகளை வந்து அவங்களால வந்து ஈட்டியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் ஒரு கணக்கும் அப்படி வந்து இருக்கத்தான் செய்யுது ஸோ தமாக தலைவர் தாவேக்காய் இல்லை மாநில காங்கிரசனுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் வந்து அந்த அதாவது திமுக எதிர்ப்பு கட்சிகள் எல்லா கட்சியிலும் ஒரே கூட்டணி இணைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறார் இல்ல அவர் இருந்தே அந்த முயற்சியில் இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட அதிமுக என்னைக்கு வெளியில போச்சோ அப்பவே மீண்டும் அவர்கள்ட்ட அனுமதி வாங்கி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லி அவருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல கிடைச்ச பிறகு கூட ரொம்ப முயற்சி பண்ணாரு அதிமுக பாஜக கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்பு பார்த்தாரு கூட்டணி வகுக்கக்கூடிய வியூக வகுப்பாளராக ஒரு அளவுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு லீடராக அவரை பார்த்தாங்க பட் கைகூடல அதிமுக அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வைக்குது பாஜக நீங்க தேசியத்தை பாருங்க நீங்க ஏன் தமிழக தலைவரை பார்க்கறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இது இவங்களுக்குள்ள பங்காளி சண்டை அதிமுக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் மற்றவர்களுக்குமான வேறுபாடு அப்படிங்கிறது ஒரே ஒரே பகுதியில்

அவரையும் சேர்த்துக்குவோம் தேமுதிகாவையும் சேர்த்துக்குவோம் பாஜக அதிமுக தாவேகா தேமுதிக எல்லாம் தோணுதுன்னா கதம்பத்தை உருவாக்கிய திமுகவை தோற்கடிக்கு இவ்வளோ பிரச்சனப்படுவதை விட ஏன்னா இவ்வளவு கட்சிகள் சேர்ந்துதுன்னா கடைசியில் அந்த கட்சி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி அப்படிங்கிறதுமே ஒரு சிறிய பிரச்சனையாகும் ஏன்னா திமுக இப்போனோ பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டாங்களா அப்படின்ற கேள்வியும் வருது ஏன்னா அடுத்த முறை ஜெயிப்பாங்கன்னு பயப்படுற அளவுக்கான நிலைமையாக இருக்குன்ற கேள்வியும் உங்கள் முன்னடை வைக்கிறேன் அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் என்ன பண்ணுவாங்கன்னால் நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் கேக்கு ஐஸ்கிரீமு இது எல்லாமே ஃபுட் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம் பட் வாணியம்பாடியில ஒரு மொபைல் நம்பரு அது தெரியுதான்னு தெரியல அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா ரஸ்னா பாக்கெட்டு கலர் கலரா வரும் ஆரஞ்சு கலர் மஞ்சள் ரஸ்னா பாக்கெட் வரும் ரஸ்னானா உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் ஆமா அது ஏன்னா பல பல மக்களுக்கு தெரியும் கோலா அந்த மாதிரி தான் தெரியும் ரஸ்னா பாக்கெட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா டாஸ்மார்க்கில் இருப்பதை விட அதிகமான போதை உங்களுக்கு வரும் அதுக்கு பேரு என்ன சொல்றாங்கன்னா சரியான பேர் டிக்சனரி என்ன இருக்கு அப்படின்னா கள்ளச்சாராயம் அப்படின்னு

நாங்க ஏதோ முன்னாடியோ மூணு வருஷத்துக்கு முன்னாடியோ ஏழு வருஷத்துக்கு முன்னாடியோ கெக்கரான் மெக்ரான் கம்பெனி ஆரம்பிச்ச போதோ நாங்க சொல்லலை இப்போ ரீசென்ட்டா நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது முன் வைக்கப்படும் அதே நேரத்துல கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த அதே நேரத்துல என்ன நடவடிக்கை எடுத்து இந்த நீங்க தடுக்க போறீங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியுமா மானியம்பாடியில நடக்குது எல்லா தகவலும் முன் வச்சிருக்காங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டுல நம்ம உயிர் நம்ம கையில அப்படின்ற மாதிரி பயம் வந்திருக்கு என்ன சந்தேகம்னா அந்த கள்ளச்சாரம் வாங்க போறீங்களா ஃபாலோ பண்ணி சில நேரத்தில் போலீஸே வந்து இங்க தான் காய்ச்சிடாங்களா இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்போ அதெல்லாம் இல்லை நீங்க வர வேணாம் சார் நாங்களே வந்துடுறோம் டோர் டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மல்டி லெவல் மார்கெட்டிங் காமெடி லெவலுக்காக இல்லை ஏன்னா குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது ஏன்னா அவங்க கூலிக்காரங்க டாஸ்மாக்ல போய் மது வாங்க முடியல ரெண்டாவது அவைலபிலிட்டி இருந்ததுன்னு பயங்கரமான கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்கள் காட்சி ஊடகங்கள்ல தலைப்பாகவே இதாக இருந்தோம் அலசி ஆராய்ஞ்சாங்க மக்கள் மேலாம் தப்பு வச்சாங்க சரி அதை ஊத்தி மடைவதற்காக பத்து லட்ச ரூபா கொடுத்து மக்கள் பணத்தை வரி பணத்தை பத்து லட்ச ரூபா கொடுத்து அதை மூடி மறைச்சாங்க இப்போ வாணியம்பாடியில் கலர் கள்ளச்சாராயம் ரசனா பாக்கெட் மாதிரி விற்கப்படுது தயவு செய்து இது காவல்துறைக்கு தெரியாம நடக்குதா இல்ல தெரிஞ்சும் அவர்களுடைய ஆதரவின் பேரில் நடக்குதா இல்ல கள்ளக்குறிச்சி போல பல பேர் செத்தா தான் இதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்களா இல்ல அதுக்கும் நிதி ஒதுக்கி பத்து லட்ச ரூபாய் இப்பயே பேங்க்ல போட்டுட்டீங்களா அப்படின்ற பல கேள்விகள் முன்வைக்கப்படுது கோத்தகிரியில அது ஒரு மலைப்பாங்கான பகுதி இல்லையா ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏரியா அந்த இடத்துல வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கரண்ட்டு கட் ஆகிறது மின்ச கம்பங்கள் சரிஞ்சு விழுகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் நேற்றைக்கு வந்துட்டு ஒரு சிறுமி ஒரு மூன்று வயது சிறுமின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு உடல்நிலை குறைவு காரணமாக கோத்தகரி அரசு மருத்துவமனையில் அவங்களை சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்குற நேரத்தில் பார்த்திங்கன்னா கரண்ட்டு கட் ஆகிடுச்சு கட் என்ன பண்ணணும் ஜென்ரேட்டரை போட்டு அதுக்கான லைட்ஸ் ஆன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது தான் ஆனால் அதை பண்ணாமல் அவங்க ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதாவது மருத்துவர்கள் இந்த அளவுக்கு சவாலான சூழ்நிலையில பணியாற்றுகிறார்கள் அப்படிங்கறது நான் இந்த இடத்துல முன் வைக்கிறேன் ஒரு பக்கம் பார்த்தா மருந்து இருக்கா அப்படின்ற கேள்வி வைக்கப்படுது ஒரு பக்கம் பார்த்தா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு லைட் வேணும் இல்லைங்க அது கூட இல்லன்னா அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சி லேம்ப் அதனால ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருமா அதை வாங்குறது கூட இல்லாம சரி கரண்டையாவது அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டொண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தணும் அப்படின்னா அதுவும் இல்ல சர்ஜிக்கல் லைட் கொடுக்கக்கூடிய கூடிய வெளிச்சத்தை ஒரு சின்ன ஃபோன் ஃப்ளாஷ் லைட் கொடுக்கும் சஜர்ஜரி பண்ண நினைக்கிறேன் முதலுதி சிகிச்சை சிகிச்சை அழிக்கும் தான் அந்த மாதிரி ஆச்சு ஸோ இதுவுமே மொபைல் வெளிச்சத்தில் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது நீங்க வந்து வெளி மாநிலங்களுக்கெல்லாம் பறைசாட்டுறீங்க இங்க வந்து கல்வியினுடைய கட்டமைப்பு அந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கு நாங்கள் இத்தனாவது இடத்துல இருக்கோம் மருத்துவத்தில் நாங்கள் பயங்கரமாக முன்னோடியாக நாங்கள் இருக்கிறோம் நாங்க எங்கெங்கேயோ இருந்தாலும் இங்க வர்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க பட் இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் கவனம் செலுத்தணுமா இல்லையா அப்படின்ற கேள்வி முடியும் இதில் கொடுமை என்னன்னா எட்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த மருத்துவமனை கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில்

ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கு உண்மை நிலை இதுவா இருக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் கண்டென்ட்டை எடுத்தோம்னா அவ்வளவு அவலமான செய்திகள்லாம் வருது அரசு கவனிக்குமா அதாவது எங்க அரசின் மேலே அவ்வளவு சுபிக்ஷமா இருக்கக்கூடிய மக்கள் மேலே வயிற்றுச்சல்ல அப்படின்ற மாதிரி வயிற்றுச்சல்ல சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இருநூறு டார்கெட் பிக்ஸ் பண்றீங்க நீங்க எந்த தைரியத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டிடுறீங்க அப்படின்ற கேள்வி மக்கள் மனசுல வந்திருக்கு இதே மாதிரி பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லைட்ஸ் நன்றி